நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்மளது மெசர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சிஸில் மீன் மீடியன் மோட் பார்த்துருந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து ஜாமெண்ட்ரிக் மீன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தேர்ட் ஒன் இஸ் ஃபோர்த் வந்து நம்ம ஜாமெண்ட்ரிக் மீன் பார்ப்போம். ஃபிஃப்த் ஒன் இஸ் ஹார்மோனிக் மீன். ஹார்மோனிக் மீன் இதோட நமக்கு மெசர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி முடிச்சிடும். அதுக்கடுத்து மெசர்ஸ் ஆஃப் டிப்ரெஷன் பார்ப்போம். ஜாமெண்ட்ரிக் மீன் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஜாமெண்ட்ரிக் மீன்கிறப்ப ப்ராடக்ட். ஆர்த்தமெட்டிக் மீன்னா அதாவது கூட்டணும், கூட்டி எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கோ அதை டிவைட் பண்ணணும். ஜாமெண்ட்ரிக் மீன்கிறப்ப கொடுத்துருக்க ஐட்டம்ஸை மல்டிப்ளை பண்ணி அது எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கோ அதுக்கான ரூட் எடுக்கணும். டூ ஐட்டம்ஸ்னா ஸ்கொயர் ரூட், த்ரீ ஐட்டம்ஸ்னா கியூப் ரூட், என் ஐட்டம்ஸ்னா நமக்கு என் ரூட் ஆஃப் எக்ஸ் ஒன் டு எக்ஸ் என், மல்டி ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் ஒன் டு எக்ஸ் என் சொல்லியிருப்பாங்க. அப்படி பார்க்குறப்ப ஜிஎம் வந்து எப்படி டினோட் பண்ணியிருப்பாங்கன்னா ஜாமெண்ட்ரிக் மீன் இஸ் என்த் ரூட் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் என் ஐட்டம்ஸ் லைக் என் டேட்டாஸ் கிவன் இன் த அப்சர்வேஷன். அப்சர்வேஷன் நமக்கு எத்தனை டேட்டாஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த நம்ம என்னாக செய்ய போகிறோம், நம்ம அதுக்கான அந்த ப்ராட் எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அந்த நம்பரை ஃபுல்லாக ப்ராடக்ட் பண்ணி அந்த நம்பருக்கான த்ரீ நம்பர்ஸ்னால் கியூப் ரூட். இங்கே என் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஜிஎம் ஜாமெண்ட்ரிக் மீன் ஈக்குவல் டு என்த் ரூட் ஆஃப் எக்ஸ் ஒன் டாட் எக்ஸ் டூ மல்டிப்ளிகேஷன் எக்ஸ் த்ரீ அப் டு எக்ஸ் என். இதான் வந்து நம்ம ஜாமெண்ட்ரிக் மீனுக்கான ஃபார்முலாஸ்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ உதாரணத்துக்கு த ஜிஎம் ஆஃப் த ஜாமெண்ட்ரிக் மீன் ஆஃப் 2, 3, 4 கேட்டாங்கன்னா த்ரீ நம்பர்ஸ் இருக்குது. அப்போ இன்னிக்குவல் டு த்ரீ. அப்போ கியூப் ஜிஎம் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 2 × 3 × 4 ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 6 × 24 வரும். இந்த மாதிரி நம்ம பார்க்குறது தான் ஜாமெண்ட்ரிக் மீன் சொல்லுவாங்க. இது நம்ம நிறைய ஐட்டம்ஸ் வரப்ப பெருக்கி நமக்கு அந்த கியூப் ரூட் இல்லாட்டி இப்போ ஃபிஃப்த் ரூட் சிக்ஸ்த் ரூட்லாம் கேட்டால் கஷ்டம் நம்ம பார்க்கறது. அதுக்காக என்ன செய்யணும், லாகரிதம் யூஸ் பண்ணுவாங்க. லாகரிதம் யூஸ் பண்ணி ஆன்டி லாக் வேரியஸ் எடுத்து ஜிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் நம்ம எப்பவுமே பேசிக்காக ஃபாலோ பண்ணுவோம். அதான் ஈஸியும் கூட, ஜாமெண்ட்ரிக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு அதான் ஈஸி. அந்த வழியில் பார்க்குறப்ப டேட் லாக் ஆன் போத் சைட்ஸ் இந்த ஃபார்முலாவில் டேக் லாக் ஆன் போத் சைட்ஸ் எடுத்தீங்கன்னா லாக் ஆஃப் லாகரிதம் ஆஃப் ஜிஎம் ஈக்குவல் டு லாகரிதம் ஆஃப் இதை வந்து நம்ம எக்ஸ் ஒன் டாட் எக்ஸ் டூ அப் டு எக்ஸ் என் ஹோல் பவர் 1/3 1/n. இந்த என் இருக்கனால 1/n எழுதியிருப்போம். அப்போ லாக் ஆஃப் எக்ஸ் ஒன் டாட் எக்ஸ் டூ அப் டு எக்ஸ் என் ஹோல் பவர் 1/n. லாகில் வந்து நம்ம பவரை மல்டிப்ளிகேஷனில் கொண்டு வந்துடலாம். அப்போ லாக் ஆஃப் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ அப் டு எக்ஸ் என் பை மல்டிப்ளிகேஷன் வரப்போ 1/n வந்துடும். இப்போ லாகில் ப்ராடக்டாக இருந்தால் சம்மா மாற்றிக்கலாம். அதே மாதிரி நமக்கு சம்மில் இருந்தால் டிவிஷனாக மாற்றிக்கலாம். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி லாக் ஆஃப் எம் இன் டென் ஈக்குவல் டு லாக் எம் ப்ளஸ் லாக் என் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி எழுதியிருப்பாங்கன்னா லாக் எக்ஸ் ஒன் ப்ளஸ் லாக் எக்ஸ் டூ ப்ளஸ் அப் டு ப்ளஸ் லாக் எக்ஸ் என் பை என். இப்போ இந்த லாகை நம்ம கேன்சல் பண்ணோம்னா ஜிஎம் ஈக்குவல் டு ஆன்டி லாக் ஆஃப் ஜிஎம் ஈக்குவல் டு ஆன்டிலாக்
anti log of the summation of log x by n log x by n அப்படிங்களா gm equal to anti log of summation of log x up to log a இன்ன வரைக்கும் நம்ம summation தான் பண்ணியிருக்கோம் அப்ப summation of log x னு எழுதிக்கலாம் இது வந்து இன்டிவிஜுவல் சீரிஸ்க்கு இதான் ஃபார்முலாவும் சொல்லுவாங்க இன்டிவிஜுவல் சீரிஸ் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம் நமக்கு இந்த ஆண்டி லாக் எடுக்கிறதுக்கு நமக்கு அப்போ நமக்கு லாக் எடுத்து டேபிள் டேபிள் புக்கு கொடுத்தா தான் நம்ம பார்க்க முடியும் அதனால் மேக்ஸிமம் இதில் வந்து பெரிய சம்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை நம்ம என்ன செஞ்சுக்கணும்னா ஃபார்முலாஸ் அது ரிலேட்டடான ஏதாவது மேத்தமெட்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அதே மாதிரி அதோட சம் யூசஸ் எதுக்கு இது யூஸ் பண்ணலாம் அப்படிலாம் கேட்கலாம் சும்மா அது வந்து ஒரு பத்து பாயிண்ட் தான் வரும் அந்த பாயிண்ட்டை மட்டும் ஆலோசிச்சாலே நமக்கு போதுமானது இப்போ வந்து நம்ம ஜாமெட்ரிக் மீன் வந்து இண்டிவிஜுவல் சீரீஸ்க்கு எப்படி கண்டுபிடிக்கிறது டிஸ்கிரீட் சீரீஸ்க்கு எப்படி கண்டுபிடிக்கிறது கண்டினியூஸ் சீரீஸ்க்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துட்டு அதோடைய மேத்தமெட்டிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்